கொள்ளை வழக்கில் ஆண் நண்பருடன் பெண் இன்ஸ்பெக்டர் சத்யசீலா சிக்கியதோடு இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்து அனைவரையும் ஆட்டங்காண வைத்துள்ளது. சென்ற போதும் தன் செல்வாக்கால் தொடர்ந்து பணியில் இருந்து வந்திருக்கிறார். அப்போதுதான் ரீல்ஸ் பார்ப்பதன் மூலம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ராம்குமார் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்து சத்யசீலாவை சந்தித்திருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல சத்யசீலாவுக்கும் ராம்குமாரும் தம்பதி போல வாழ்ந்து தனது அன்பை பரிமாறி வந்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் கைதான பெண் இன்ஸ்பெக்டர் சத்யசீலாவை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் சரக டிஐஜி துறை உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் பணியாற்றிய போது பணம் பறிக்கும் நோக்கில் கள்ளல் பகுதியில் உள்ள பிரபலமான பேக்கரி கடை உரிமையாளர் மீது பொய்யான போக்சோ வழக்கை பதிவு செய்த சத்யசீலா அவரை கைதும் செய்தார். இதனால் மனமுடைந்து பேக்கரி கடை உரிமையாளர் வெளியே வந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. பேக்கரி கடை உரிமையாளர் குடும்பத்தினர் தொடர் போராட்டம் நடத்தியதின் விளைவாக வழக்கை சிபிசிஐடி விசாரித்தது. அப்போது அவர் மீது போடப்பட்ட போக்சோ வழக்கு பொய்யானது என்று தெரிய வந்தது. அதோடு சத்யசீலா உட்பட இந்த வழக்குக்கு பின்னணியில் இருந்த 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதோடு அதே கள்ளல் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கவிமணி என்பவரின் குடும்ப கணவன் மனைவி பிரச்சினை இன்ஸ்பெக்டர் சத்யசீலாவிடம் செல்லவே பணத்தை பெற்றுக்கொண்டு அப்பாவியான கவிமணியை பல்வேறு வழக்குகளில் சிக்க வைத்துள்ளார். இந்த பேக்கரி கடை உரிமையாளர் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அவர் மீது சிவகங்கை மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மாறாக ராமநாதபுரம் மண்டபம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கிருக்கும் போதும் ராம்குமாரின் தொடர்பில் இருந்து அதே பல்லவியை பாடி உள்ளார். அங்கேயும் கட்ட பஞ்சாயத்து, பணம் பறிப்பு உள்ளிட்ட பல பஞ்சாயத்துகளில் சிக்கி பிளாக்லிஸ்டில் இருக்கிறார். அதோடு பெண் இன்ஸ்பெக்டர் சத்யசீலாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் இறந்துள்ளார். கணவர் இறந்த பிறகு நிறைய ஆண் நண்பர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் கில்லாடி பெண் இன்ஸ்பெக்டர் சத்யசீலா. ஆகையால் கணவனின் மரணம் இயற்கையாக நடந்ததா அல்லது திட்டமிட்ட சதி ஏதும் நடந்துள்ளதா என சந்தேகமும் எழுந்துள்ளது.
காவல்துறையில் இருப்பவர்கள் மீது புகார்கள் ஏதேனும் எழுந்தாலோ அல்லது அவர்கள் மீது ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தாலோ அவர்களை சென்சிட்டிவான கான்ஃபிடென்சியலான பணியில் நியமிக்க கூடாது என்று விதி உள்ளது. இந்த நிலையில் மண்டபம் முகாம் காவல் நிலைய பணியில் நியமித்ததே தவறானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மாவட்ட சைபர் கிரைமிலும் கூடுதலாக பணி செய்திருக்கிறார். பணிக்கு சரியாக வராமல் இருந்து வந்தவர் மீது உயர் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். இந்த நிலையில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன் ஆண் நண்பரின் குடும்ப பிரச்சினையில் தலையிட்டு ஒரு பெரியவர் கொலை செய்ய காரணமாக இருந்தது மட்டுமின்றி முக்கிய குற்றவாளியுடன் தலைமறைவாகியுள்ளார். ராம்குமார் குடும்பத்தினரிடம் ஏகப்பட்ட பணத்தினை கொடுத்து ஃபினான்ஸ் தொழிலிலும் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. பெங்களூர் சென்று அங்கிருந்து குதூகலமாக இருப்பதற்காக கோவாவிற்கு செல்லவிருந்த நிலையில் ராம்குமாரையும் ஜகஜால கில்லாடி சத்யசீலாவையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சத்யசீலாவிடம் முறையாக விசாரித்தால் அவர் செய்த திடுக்கிடும் சம்பவங்கள் இன்னும் வெளியே வரலாம் என்கின்றனர் அவரை நன்கு அறிந்தவர்கள்.